மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் கௌசிக துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதுமாக ஆழ்வார் திருநகரி விளங்குகிறது. திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலம். தாயார்கள் ஆதிநாதவள்ளி, குருகூர்வள்ளி என இரண்டு நாச்சியார்கள். ஞானப்பிரான் என்ற திருநாமத்துடன் வராக பெருமாள் தனி சன்னதி கொண்டிருக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த தலமாகும். புளிய மரத்தடியில் சுவாமி நம்மாழ்வாருக்கு கொடி மரத்துடன் தனி சன்னதி அமைந்துள்ளது. சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொழிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீது எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர். முதலில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருள உற்சவர் பொழிந்து நின்ற பிரானுக்கு குடைவரை பெருவாயிலில் தீபாராதனை நடைபெற்றது. ஆழ்வாருக்கு எதிர் சேவை சாத்தருளினர். தொடர்ந்து ஜிஎஸ் சுவாமிகள் 4000 திவ்ய பிரதந்தத்தில் வேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் திருக்குடைகள் சாற்றி கருட சேவை மாட வீதிகளில் வலம் வந்தது. ஜிஎஸ் No, 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 no.